ஹாய் ஹலோ லாஸா இந்த வீடியோவில் பவர் ஷேரிங்கில் சார் கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம் வாய் பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள் இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ரீசன்ஸில் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ப்ரொடென்ஷியல் செகண்ட் ரீசன் மாரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ரீசனை பற்றி பார்க்கலாம் எதனால் பவர் ஷேரிங் இஸ் டிசைரபுல் அப்படின்னா பவர் ஷேரிங் இஸ் குட் பிகாஸ் ஹெல்ப் டு ரிடியூஸ் பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக் பிட்வீன் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைன் என்னென்னா இப்போ பவர் ஷேர் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணலாம்னா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு சோஷியல் குரூப்புக்குள்ளார ஒரு கான்ஃப்ளிக் அப்படின்னா கான்ஃப்ளிக்னா பிரச்சனை இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகுனா மோஸ்ட்லி அந்த பிரச்சனை எதில் போய் முடியும்னா வயலன்ஸில் போய் முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்காது ஒரு டிஸார்டராக க்ரியேட் ஆகிடும் நீங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் படிச்சிருப்பீங்களே உள்நாட்டுக்குள்ளாரே போர் வந்துருக்கும் பிரச்சனையாயிரும் இதனால் பவர் ஷேர் பண்ணுறதுனால என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சோஷியல் கான்ஃப்ளிக்ட்டை தடுக்கலாம் பொலிட்டிக்கலில் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கண்டும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவங்க நினைக்கிறத மட்டும்தான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு மட்டும் மட்டும் ஷார்ட் ரனுக்கு மட்டும் வேணால் நல்லதாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நாளத்துக்கு அது அது என்னவாக இருக்காதுன்னா நீடிச்சிருக்காது அது வந்து மோஸ்ட்லி நாட்டோட ஒற்றுமையே அது குலைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கண்டென்ட்டும் சொல்லியிருப்பாங்க டைரனி அப்படின்னு ஒரு வேர்டும் அதில் இருந்திருக்கும் அந்த டைரனி என்னன்னா கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கொடூரமாக ஒரு ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறதான் அந்த டைரனி இப்போது மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுங்கொன்மையான ஆட்சி பண்ணுறது வந்து மைனாரிட்டிக்கு வந்து ஒரு அடக்குமுறை அவங்க மேலே இருக்கக்கூடிய அடக்குமுறையாக வேணால் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட அழிவுக்குமே அதாவது அழிவுன்னு அவங்கள நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியோட அழிவுக்குமே அது வந்து என்னவாக இருக்குன்னா காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ரீசன் சொல்லியிருப்பாங்க செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள் பிகாஸ் ஒரு டெமோக்ரஸியோட ஸ்பிரிட்டே என்ன தான் பவர் ஷேரிங் தான் அப்படின்னு அந்த செகண்ட் ரீசனில் சொல்லியிருப்பாங்க இந்த பவர் ஷேரிங் யாரோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா டெமோக்ரஸிலே யார் வந்து பாதிக்கப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த எஃபெக்டோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட என்ன பண்ணணும்னா பவரை ஷேர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்க நினைக்கிறாங்களோ அவங்கள கேட்டு தான் ஆட்சி பண்ணணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது மக்களோட உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லெஜிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் சா சாதாரண மக்களும் அதில் அந்த டெமோக்ரஸியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி சான்ஸ் இருந்தால் தான் அது வந்து என்னென்னா ஒரு நல்ல டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ரெண்டு ரீசன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ஷியல் இன்னொன்று வந்து மாரல் அந்த ப்ரூடென்ஷியல் என்னென்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் கேல் கேர்ஃபுல் கேல்குலேஷன் ஆஃப் கெய்ன்ஸ் அண்ட் லாசஸ் அப்படின்னு மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பார்க்கலாம் எப்படின்னா இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க உங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு பையன் இருக்கான் அவனை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் இப்போ அவனை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டானா அவன்கிட்ட எதனா ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்கள்கிட்ட அவன் உங்களை கூட ஷேர் பண்ண மாட்டான் இப்போ நீங்கள் எமர்ஜென்சி இப்போ ஒரு டெஸ்ட் எழுதிடுறீங்க திடீர்னு உங்கள் பேனாக தீந்து போயிடுது இங்கே தீந்து போயிருது அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டானா கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் இதுவே நீங்கள் எதனா ஒரு தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னா உடனே உங்களை வந்து மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி கொடுக்குறதும் யாராக தான் இருப்பான்னா அவனாக தான் இருப்பான் எந்த ஒரு ஹெல்ப்புமே என்ன பண்ண மாட்டான் பண்ண மாட்டான் இதுவே நீங்கள் அவங்க கூட டிஸ்டர்ப் பண்ணலன்னா என்ன இருப்போம்னா அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னால் ஹெல்ப் பண்ணுவான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதை கால்குலேட் பண்ணுறது கெய்ன்ஸ் அண்ட் லாஸஸ் ரெண்டாவது இது வந்து ப்ரிடென்ஷியல் ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மாரல் அது வந்து எப்படின்னா அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அடுத்தவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளே நினைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மாரல் ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரெண்டு ரீசன்ஸை கொடுத்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கலீல்ஸ் டெலிமா டெலிமா அப்படின்னா என்னென்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கிறத பேரு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெலிமான்னு சொல்கிறாங்க இது இங்கிலீஷில் சொன்னால் எப்படி சொல்லலான்னா என் அ சுச்சுவேஷன் யூ ஹாவ் டு டேக் அ டிஃபிகல்ட் சாய்ஸ் இன் பிட்வீன் டூ ஆர் மோர் திங்ஸ் அதை தான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த ஸ்டோரியை வந்து பார்க்கலாம் கலில்ஸ் டெலிமா நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதை எத்தனை கம்போசிஷன் படிச்சுருப்பீங்களே பெல்ஜியத்தில் ஒரு எத்தனை கம்போசிஷன் இருக்கும் ஸ்ரீலங்காவில் எத்தனை கம்போசிஷன் இருக்கும்ல அது மாதிரி இந்த கதையிலையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கண்ட்ரியை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு சில கதைங்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூவிஸா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கதை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா படம் எடுத்திருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமாயண கதையை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராவணன் படம் எடுத்திருப்பாங்கல்ல அது மாதிரி தான் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா விக்ரம் விக்ரமாதித்யன் வேதாளம் கதையை வந்து நீங்க சின்ன பிள்ளைங்களா பார்த்துருப்பீங்க ஒரு கார்ட்டூன்ல கூட பார்த்துருப்பீங்க இல்ல கதையாக கூட படிச்சிருப்பீங்க அந்த கதை வந்து என்னன்னா விக்ரமாதித்யன் வந்து உஜ்ஜைனி நகரத்தை ஆண்டுகிட்டு இருப்பாரு அங்க வந்து வேதாளம் வந்து ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனையாக இருக்கும் அந்த வேதாளத்தை என்ன பண்ணுவார்னா அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக அதை தோலில் சுமந்து என்ன பண்ணிட்டு போவோம்னா தூக்கிட்டு போவார் அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த வேதாளம் என்ன பண்ணுன்னா ஒரு கதையை சொல்லுவோம் அவங்க ட்ராவல் ஆகி போகிற வரைக்கும் என்ன பண்ணுன்னா கதை சொல்லுவோம் அந்த கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அது கேள்வி கேட்கும் அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு வந்து விக்ரமாதித்தன் கரெக்டாக பதில் சொல்லிட்டா அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிடணும் தபிச்சு பறந்து போயிடும் இதுவே அவர் பதில் தெரிஞ்சு மௌனமாக இருந்தால் தலை சுக்குநூறாக வெடிச்சிரும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஒரு சாபமும் என்ன பண்ணுவோம்னா கொடுக்கும் ஸோ அந்த கதையை அப்படியே இப்போது நவீன காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு புக்கில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க விக்ரம் அண்ட் விட்டல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க விக்ரம்ங்கிறவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மோட்டர் பைக்கில் போயிட்டுருக்காங்க பின்னாடி வந்து வேதாளம் வந்து அந்த விட்டல் வந்து உட்காந்துருக்கு அப்படி போகும்போது அந்த விட்டல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கதை சொல்லுது அதுதான் வந்து என்னென்னா கலீல்ஸோட தெளிமான் கலிகளுங்கிற ஒரு அந்த பையன் வந்து என்னன்னா பீரட்டுங்கிற ஒரு சிட்டியில் என்ன பண்ணுறாருன்னா வசிக்கிறாரு அந்த பீரெட்டுங்கிறது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெபனான் லெபனானுங்கிற ஒரு நாட்டில் கேபிட்டல் சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பீரட் அந்த பீரட் வந்து ஒரு காஸ்மோபொலிட்டன் சிட்டி அது என்ன காஸ்மோபொலிட்டன் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தில் எல்லா நாட்டு மக்களும் வசிக்கக்கூடிய இடத்த தான் என்னான்னு சொல்லுவாங்கன்னா காஸ்மோபொலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நியூயார்க் லண்டன் பாரிஸ் பேர்லின் சிட்னி மெல்போர்ன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோபொலிட்டன் சிட்டி அங்கே எல்லா நாட்டு மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அந்த மாதிரி பீரட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மோபொலிட்டன் சிட்டி அவன் அவனோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் அம்மாவும் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இன்டர் கம்யூனிட்டிக்கெல்லார மேரேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் ரொம்ப காமனான ஒன்று அவங்களோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவர் அம்மா வந்து சன்னி முஸ்லீம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து அவங்களோட அவனோட பேரண்ட்ஸ்ஸாக இருக்காங்க இப்படி இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் எல்லா வகை மக் எல்லா ஒரு மக்களும் செட்டில் ஆகி வாழ்கிறாங்க அவங்க இன்டர் மிங்கிள்டாக வாழ்கிறவங்க என்ன வராங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த நாட்டுக்குள்ளார சிவில் வார் வர ஆரம்பிச்சிருச்சு சிவில் வார்னா உள்நாட்டு கலவரம் போர்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரச்சனை வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா முடிவுக்கு வருது அந்த சிவில் வார்ல என்ன ஆயிருதுன்னா கலியிலோட ஒன் ஆஃப் த அங்கிள் வந்து என்ன ஆயிடுறனா இறந்து போயிடுறாரு இந்த பிரச்சனையை வந்து என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டாந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டாப் பண்றாங்க இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிறாங்க அந்த உடன்படிக்கை பிரகாரம் என்னன்னா அந்த ஹை பொசிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரிலீஜியஸ் பேசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க ஹை பொசிஷன் என்னென்னா பிரெசிடென்ட் ஒரு பொசிஷன் ப்ரைம் மினிஸ்டர் ஒரு பொசிஷன் டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் ஒன்று ஸ்பீக்கர் ஒன்று இப்படி வந்து என்னென்னா அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே ரிலீஜியஸ் பேசிஸில் டிவைட் பண்ணுறாங்க இதை நீங்கள் சம்டைம்ஸ் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிப்பீங்க அதனால் என்ன பண்ணிங்கன்னா பிரித்து கரெக்டாக தெளிவாக என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரெசிடெண்ட் வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்னா மேர்மாய்ட் செக்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவராக தான் தான் பிரசிடென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீமாக இருக்கணும் அதே மாதிரி டெப்புட்டி ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவராக இருக்கணும் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் இப்படி நாலு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த ஹை பொசிஷனில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் அக்ரிமெண்ட் வந்ததுனால கிறிஸ்டின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நாங்கள் இனிமேல் வந்து ஃப்ரெஞ்சு ப்ரொடக்ஷனை கேட்க மாட்டோம் ஃப்ரெஞ்சுக்கிட்ட இருந்து ஆதரவு நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதே மாதிரி முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நாங்கள் இனிமே இந்த நாட்டை வந்து சிரியாவோடு இணைக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த நாட்டில் எல்லா மக்களும் ஒத்துமையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கலிலுக்கு வந்து ஒரு பிடிக்கவே இல்லை எது எதுக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் உள்ள ஒரு பர்சன் பர்சன் அரசியலில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஒரு அந்த ஹை பொசிஷனுக்கு வரணும்னு நினச்சா முடியாது இப்போ பிரசிடெண்டாக வரணும் இல்லை பிரைம் மினிஸ்டராக வரணும்னு நினச்சா முடியாது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ப்ரெசிடென்ட் போஸ்ட்டுக்கு அந்த மேர்மாய்ட் செக்ட் ஆஃப் கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது இதனால் அவருக்கு வந்து என்னென்னா இந்த விஷயமே பிடிக்கல இது ஏன் மற்ற நாடுகள் மாதிரி இது வந்து ஒரு சாதாரண ஒரு டெமோக்ரஸியாக இருக்கக்கூடாது யார் வேணால் எலெக்ஷனில் நிற்கட்டும் யார் ஜெயிக்கிறாங்களோ யாருக்கு திறமை இருக்கோ அவங்க உயர்ந்த பதவி வந்துட்டு போட்டோம் எதுக்கு இப்படி வந்து கம்யூனிட்டி பேசிஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கூட பிடிக்கல இதை வந்து அவருடைய எல்டர்ஸ்லையும் அவர் என்ன பண்ணுறாருனா விவாதிக்கிறாரு அப்படி விவாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க எல்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிவில் வார் அப்போ அந்த பிளட் ஷெட்டை பார்த்துருப்பாங்களா அந்த ரத்த ப படிஞ்ச கதை ஏகப்பட்ட பேர் இறந்ததெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா நீ சொல்றது வந்து த தப்பு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிஸ்டம் தான் நம்ம நாட்டுக்கு வந்து உகந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா கருத்தெல்லாம் சொல்கிறாங்க இதோட அந்த விட்டல் வந்து என்ன பண்ணலன்னா கதையை வந்து முடிச்சுட்டு இன்னும் அதை என்ன பண்ணுதுன்னா சில கொஸ்டின்ஸும் கேட்குது என்னென்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் நீ இருந்தனா அதாவது விக்ரம் இருந்தால் நீ என்ன முடிவெடுப்ப இந்த இதே மாதிரி அந்த ஓல்டு மெத்தடை ஃபாலோ பண்ணுவியா இல்லை வந்து நீ வந்து புதுசாக எதுவும் ரூல்ஸ் கொண்டு வருவியா இல்லை வேறு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா ஒரு கேள்வியும் கேட்குது அப்புறம் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுது உனக்கு பதில் தெரிஞ்சு நீ சொல்லாமல் இருந்தனா அவங்க வண்டி வந்து என்ன ஆயிரும்னா ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டிவியில் வர நோக்கி அந்த அந்த பைக் இருக்கும் அப்போதைக்கு அந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா சொல்லணும் கிட்டத்தட்ட அந்த விக்ரம் ஏதாவது கதை மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே மேட்ச் பண்ணியிருப்பாங்க இதை வந்து இந்த விக்ரமாக நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஓல்டு ரூல்ஸ் தான் நல்லதா இல்லை வேறு எதுவும் ரூல்ஸ் கொண்டு வரணுமா இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சஜஷன்ஸ்லாம் தோணுதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்கள் ஸோ இதோட இந்த வீடியோவை என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங்கை பற்றி பார்க்கலாம் பாய் சரி இந்த நெக்ஸ்ட் வீடியோ